வணக்கம், நான் உங்க ஜெயந்தி தளபதி. இன்னைக்கு சொல்ல தொடுத்தவை பகுதியில நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு இது ஒரு பதிவு போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஆற்றில் விட்டதை குளத்துல பிடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, அதுல வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆற்றிலேயோ குளத்திலேயோ குளிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்னுடைய நண்பர்களும் உறவினர்கள் சிலரும் என்கிட்ட கேட்ட கேள்வி, சரி ஓகே குளம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், பட் இப்போ நம்ம இருக்கிற இதில் வந்து நம்ம பக்கெட்லேருந்து மூந்து ஊற்றுறவங்க வந்து எப்படி குளிக்கலாம் அப்படிங்கிறது, எப்படி குளிக்கிறதுன்னு ஏன் நீங்கள் சொல்லலை? குளம் இருந்தால் குளத்தில் வந்து இறங்கும் போது கால் நனையுது, கால் நனைஞ்சு முழங்கால் நனைஞ்சு இடுப்பு நனையும் போது உடம்புல இருக்க சூடெல்லாம் வெளியிலேருந்து போகுது, அதனால குளத்தில் குளிக்கிறது நல்லது, அதோட நல்ல ஆத்மாக்கள் நல்ல வைப்ரேஷன்ஸ் உள்ளவங்க குளிக்கிறதுனால அந்த குளத்தில் இருந்து குளிச்சு எழுந்திருக்கும் போது நல்ல வைப்ரேஷன்ஸோட நம்ம வருவோம் அப்படிங்கிறது குளத்தை பற்றி பார்த்தோம். ஆற்றுல வந்து நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த தண்ணி அடிச்சுட்டு போறதுலயே நம்மகிட்ட இருந்து போயிடும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து குளிக்கிறது அப்படிங்கிறதுன்னு எடுத்துக்கும் போது, அப்போ நம்ம வீட்டில் குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அவங்க கேட்ட கேள்வியானது. இப்போ அதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பச்சை தண்ணியில் குளிப்போம், இல்லாட்டி சுடு தண்ணியில் குளிப்போம். இந்த சுடு தண்ணியில் குளிக்கிறத மேக்ஸிமம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த சுடு தண்ணியில் நம்ம குளிக்கும் போது நம்மக்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கம்மியாகுது, அதே பச்சை தண்ணியில் குளிக்கும் போது அதிகமாகுது. பட் இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, நீர் விழாவே குளிக்கிறது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கம்பேர் டு வெந்நீரை விட, வெந்நீரோட சேர்த்து பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீர் விழாவே குளிக்கிறது நல்லது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி குளிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து, இப்போ இதுவே வந்து குளிர்ந்த நீராக இருந்தா அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம என்னென்னா, நான் ஒரு டெல்லிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி, அதாவது 18 டிகிரி செல்சியஸ் இறங்கும் போதே ஏர்போர்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணதால் தான். அப்போ 18 டிகிரி செல்சியஸ் இருக்கிற தண்ணி உள்ளே போயிட்டு பார்த்தேன், பாத்ரூமில் பார்த்தா மேலே இருந்தது ஹீட்டர், அதோட ஸ்விட்சும் அது பக்கத்துலேயே இருந்தது. ஸோ பார்த்தோன்னா, ஆஹா இவ்வளோ தூரத்தில் இருக்கே நம்ம எப்படி அதை இது பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன், பட் என்னால் அதை ஆன் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, எதுலேயோ படிச்சிருக்கோமே அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிட்டு அப்படியே வாயை இருக்க மூடிட்டு அப்படியே குளிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி குளிக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து அந்த டெம்பரேச்சரை வாயில் தண்ணி ஊற்றுறது மூலமாக நம்ம மூளைக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறோம். என்ன அப்படின்னா, இந்த குளிர்ந்த நீரை தான் நான் ஊற்ற போகிறேன் அப்படிங்கிறத நம்ம மெசேஜை கொடுக்குறோம். அந்த மெசேஜை கொடுக்கறது மூலமாக பிரெயின் அலர்ட் ஆகிடுது. ஸோ நர்வ்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம குளிக்கலாம், குளிரை கூட அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மேட்டர். ஸோ இந்த வாயில் இது குளிர்ந்த நீராக இருக்கட்டும் இல்லை சூடான தண்ணி, எப்படி இருந்தாலும் அந்த தண்ணியை கொஞ்சம் வாயில் ஊற்றிட்டேன். ஸோ இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெளியூர் போயிட்டு வந்தாவே எனக்கு முடியாமல் வந்துடும், அந்த தண்ணி ஆகலை அப்படின்னு. அதுக்கும் இது ஒரு சிறந்த வழி, வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா எல்லா தண்ணியுமே உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் இது. ஸோ அதோட இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பச்சை தண்ணியை குளிக்கக்கூடிய முறை, நம்ம குளத்தில் இறங்கும் போது கால் மூட்டை முழங்கால்னு நினைஞ்சு சூடு வெளியில் போகுதுன்னு சொல்கிறோம். அப்போ வீட்டில் மூந்து குளிக்கும் போது எப்படி குளிக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியை எடுத்து அந்த வாயில் ஊற்றிட்டு அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறோம். தலையில் ஊற்றி முன்பக்கம் வராமல் பின்பக்கம் வளைஞ்சு போகிற மாதிரி பண்ணணும். இப்போ பின்பக்கம் வளைஞ்சு அந்த தண்ணி போச்சு அப்படின்னா உடம்பு குளிர்ச்சி பண்ணுது, வெளியிலேருந்து சூடு உடம்புல இருந்த சூடு எல்லாம் வந்து வெளியே வாய் வழியாக மூக்கு வழியாக காது வழியாக துவாரங்கள் வழியாக வெளியில் போகும். அதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்து வந்து ஊற்றிக்கலாம் உடம்புல. ஸோ இதுதான் வந்து பச்சை தண்ணீரில் தண்ணியில் குளிக்கிறதுக்கு. வெந்நீரில் குளிக்கிறது வந்து நம்ம அந்த குளத்தில் இறங்குற முறையை தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, வெந்நீரில் கால்ல இருந்து ஊற்றி, ஏன்னா தலையில் நேராக ஊற்றும் போது நரம்புகள் தளர்வடையுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது காலில் ஊற்றி முழங்கால் இடுப்பில் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஊற்றும் போது உடம்பு வந்து அந்த மூளையானது அதை ஏற்றுக்குது. ஸோ நரம்பு தளர்ச்சி ஏற்படாது அப்படிங்கிறது இந்த அறிவியல் உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த வகையில் என்ன தண்ணீரில் குளிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரி குளிக்கணுங்கிறத பயன்படுத்திக்கங்க. நன்றி.